ஸ்ரீ மாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம், வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம், தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் உங்களை சந்திக்கக்கூடியது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு சார், பிறந்த நேரமே சரியில்லை சார், என் தலையில் இப்படி எழுதியிருக்கு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புவாங்க. நமக்கு வந்து பிறக்கும் போதே சில விஷயங்கள் நம்ம தலையில் எழுதியிருக்கு, அது உண்மைதான். இருந்தாலும் அதை மாற்றுவதற்கும் பெரியவங்க சில வழிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணும். தெய்வத்தால் ஆகாது நின்னும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூடியது வரும். நம்ம செய்யக்கூடிய முயற்சியை பார்த்து தெய்வமே நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நொந்து போகிறத விட அதை மாற்றுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவது ரொம்ப சால சிறந்தது. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் பிறந்த திதி அப்படின்னு ஒன்று இருக்கும். சில பேர் அமாவாசையில் பிறந்தால் நல்லது இல்லைம்பாங்க, பௌர்ணமியில் பிறந்தால் நல்லது இல்லைம்பாங்க, இப்படி ஒவ்வொன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த திதிகள் 16 திதிகள் இருக்கிறது. இந்த 16 திதிகள்லையும் ஏதாவது ஒரு திதியில் தான் நம்ம பிறந்திருக்கோம். எல்லா திதிகளுமே நன்மை தரக்கூடியவை தான். நமக்கு பிறந்த அந்த நேர அமைப்புகளை பொறுத்து அந்த திதிகளோட தன்மைகள் மாறுபடும். அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை குறிப்பவையே இந்த திதிகள். ஸோ அந்த திதியில் இறந்தால் அந்த திதி கொடுக்குற அந்த திதி பார்ப்பாங்க, அப்படிப்பட்டது அந்த திதிகள். சரி, இந்த திதிகளில் என்ன நம்ம பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கோம். சரி, இந்த திதிகளில் பிறந்ததுனால எந்த தெய்வங்களை வழிபட்டால், அதுவும் குறிப்பாக அம்பாளில் எந்த அம்பாளை நம்ம வணங்கினோம்னா இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த திதியில் எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன திதின்னு முதல் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த சுவாமியை கும்பிடணும்னு பார்த்து அந்த சுவாமியை நீங்கள் தினசரி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தால் வரக்கூடிய கோளாறுகள், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகளை பெறுவீங்க. இப்போ வந்து 16 திதிகளுக்கும் என்னென்ன சுவாமியை வணங்கணும், அம்பாவை எந்த அம்பாவை வணங்கணும் அப்படிங்கிறத பிரதமை திதியில் பிறக்கிறவங்க அம்பாளுக்கு நெய் படைத்து வழிபாடு செஞ்சா, நெய் அம்பாளுக்கு அம்பாள் சன்னதிக்கு வாங்கி கொடுத்தா அவங்க நினைத்து நடக்கும். துதியை திதியில் பிறந்தவங்க சர்க்கரை, அதாவது வெள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, சர்க்கரை படைத்து அம்பாளுக்கு வழிபாடு பண்ணால் அவங்க நினைச்சது நடக்கும். திருதியில் பிறந்தவங்க பால் வாங்கி அம்பாள் சன்னதிக்கு கொடுத்து பால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் அவங்க நினைத்து நடக்கும். சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க பட்சணம், அதாவது பலகாரங்கள் சொல்லுவாங்களே லட்டு ஜிலேபி அதிரசம் முறுக்கு இந்த மாதிரி வாங்கி படைத்தால் அவங்க நினச்சது நடக்கும். பஞ்சமி திதி என்று பிறந்தவர்கள் வாழைப்பழம் வாங்கி அம்பாள் சன்னதியில் அம்பாளுக்கு கொடுத்தால் அவங்க நினைத்த காரியங்கள் நடக்கும். சஷ்டி என்று பிறந்தவர்கள் தேன் வாங்கி அம்பாளுக்கு படைச்சு அம்பாளுக்கு கொடுத்தால் அவங்க நினைத்தது நடக்கும். சப்தமி என்று பிறந்தவர்கள் வெள்ளம் படைத்து, அதாவது வெள்ளம் சக்கரை படைச்சா அம்பாளுக்கு படைச்சா அவங்க நினைச்சது நடக்கும். அஷ்டமி என்று பிறந்தவர்கள் தேங்காய் படைத்து வழிபாடு செய்யணும். அஷ்டமி அன்னைக்கு பிறந்தவங்க தேங்காய் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு தேங்காய் நைவேத்தியம் பண்ணா அவங்க நினைச்சது நடக்கும். நவமி என்று பிறந்தவங்க நெற்பொறி, அதாவது பொறி இருக்குல்லையா, அந்த பொறி படைச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா அம்பாளுக்கு படைச்சாங்கன்னா அவங்க நினைச்சது நடக்கும். தசமி என்று பிறந்தவர்கள் கருப்பு எள்ளு வாங்கி அம்பாள் சந்தை கொடுத்து வேண்டாங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறும். ஏகாதசி என்று பிறந்தவர்கள் தயிர் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கோ பூஜைக்கோ தயிர் வாங்கி கொடுத்து தயிர் படைச்சாலோ தயிர் சாதம் படைச்சாலோ அவங்க நினைச்சது நடக்கும்.
துவாதசி என்று பிறந்தவர்கள் அவள் படைத்து அவள் கொடுத்து அவள் நைவேத்தியம், அவள் சக்கரை கலந்து நைவேத்தியம் பண்ணா அவன் நினைச்சது நடக்கும். திரியோதசி என்று பிறந்தவர்கள் கடலை படைத்தால் அவன் நினைத்தது நடக்கும், கடலை வாங்கி அம்பாளுக்கு படைச்சது நல்லது. சதுர்த்தசி என்று பிறந்தவர்கள் சத்து மாவு, சத்து மாவுன்னு சொல்ற எல்லாம் கலந்த மாவு தான் சத்து மாவு, இல்ல தினை மாவுன்னு சொல்லுவாங்க, தினை மாவும் பண்ணலாம் இல்ல எல்லா கலந்த சத்து மாவும் படைக்கலாம். பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் பிறந்தவர்கள் பாயசம் நைவேத்தியம் பண்ண, அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது பாயசம், பாயச அன்னப்பிரியா அப்படின்னு வரும், பாயாசம் வாங்கி அம்பாளுக்கு படைச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த திதிகள்ல பிறந்தவங்க இந்த பொருளை சுவாமிக்கு படைச்சு மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து வந்தாங்கன்னா அவங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவார்கள், அவங்க நினைச்ச காரியங்கள் அவங்களுக்கு கைகூடும். ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாறு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜசோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சுப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.